Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. I don't need no help, I don't need opinions, so don't waste my time then. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ண ஃப்ரீ ஃபயர், சரி ரெக்கவர் ஆச்சா இல்லையானு உள்ளே வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வேறு மாரி அப்டேட் காட்சி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேறு மாரி மாறி இருக்குது பாருங்கள். இதில் முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும், வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி உள்ளே வந்தால் ஒரு அப்டேட் காமிச்சிச்சு, அப்டேட் கொடுத்தாக்கா இதுமாரி சேஞ்ச் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மே சஸ்பெண்ட்னு கடுது, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெகுலேஷன்னு காட்டுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறி போயிட்டுமா. இப்போ நிறைய பேருங்க நீங்கள் பக் பண்ணுவீங்க, அதுமாரி புதுசாக கண்டுபிடிப்பீங்க, நெட் ஆஃப் வந்து பாறை உள்ள ஒளிகிற மாரி, வீட்டு உள்ள ஒளிகிற மாரி அதுமாரி கண்டுபிடிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏதாவது ஒரு பக்கு ஹேக்கு அதெல்லாம் கண்டுபிடிச்சி இது பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த வந்து இதுமாரி நான் எதுவுமே பண்ணலை ப்ரோ, இந்த சஸ்பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு கிடச்சிரும், ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்டு கூட விளையாடிருப்பீங்க, அதனால சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை உங்கள் மேட்ச்சில் ஹேக்கர் வந்திருக்கலாம், அப்படி உங்கள் ஃப்ரெண்டு ஹேக் பண்ணி விளையாடிருக்கலாம், அதனால் உங்கள் ஃப்ரெண்டு லிஸ்ட்டில் பார்த்தவங்களையும் இது சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கலாம். உங்களுக்கு ரெக்கவர் ஆகி வந்துடும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், அதாவது நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறி போயிட்டோமா. இப்போ இதுமாரி பார்த்தீங்கன்னா இதுமாரி நீங்கள் பக் நெட் ஆஃப் பண்ணிட்டு ஸ்பின் பண்ணுவீங்க, கோல்டு ரயில் வெப்பன் ரயில்லாம் ஏதாவது கிடச்சிரும் பர்மனெண்ட் அப்படின்னா. அதுமாரி பண்ணக்கூடாதான், அதுமாரிலாம் பண்ணாதீங்க. நானே டீட்டெயிலாக பார்த்துட்டு தான் வந்துக்கிறேன், அதனால தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எழுப்பு கொடுத்தா டச் ஆகும் ஆனால் உள்ளே போகாது. இப்போ நான் எழுப்பு கொடுக்குறேன் பாருங்கள், உள்ளே போகுது பாருங்கள். நீங்கள் நம்மளா நம்ம பாருங்கள், கிளிக் பண்ணுறேன் உள்ளே போகுது பாருங்கள், நீங்களே பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நான் நிறைய புஷ் பண்ணியிருக்கேன், அந்த ஹேக்கை யூஸ் பண்ணி ஏற்றிக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஓகேவா, நம்ம என்ன தப்பு பண்ணோம், என்ன ஹேக்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக, அதான் சொல்லிக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்ப்னு கிளிக் பண்ணால் அது உள்ளே போகுது, அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, ஈஸியாக ரெக்கவர் ஆகிடும். கொஞ்ச நாள் தான் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிடும் உங்கள் ஐடியெல்லாம். ஒரு அப்டேட் இல்லைனா ஒரு அப்டேட்டு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்கள் எதோ பண்ண மாட்டீங்கன்னு தோணுது, நான் கிடச்சா கூட அவ்வளோ கேம் விளையாட மாட்டேன், ஓரளவுக்கு விளையாடுவோம் அவ்வளோதான், ரொம்பலாம் விளையாட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் சொல்லத்துக்கு இந்த வீடியோ போட்டேன். பார்த்தீங்கன்னா புது அப்டேட்டு, சில பேருக்கு தெரியாமல் ஓட இருக்கலாம், அதனால தான் சில பேருக்கு இப்படி கண்டிப்பாக வந்திருக்கோம், கண்டிப்பாக வந்திருக்கோம். நிறைய பேருக்கு அப்டேட் பண்ணிங்கன்னா இப்படி தான் வந்திருக்கோம், அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டேன். இதை பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகுது, அதனால தான் நான் கரெக்டாக இது உள்ளே வந்து நான் இது பண்ணி வச்சுக்கிறேன். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போட்டேன். சிஆர் 17 இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இப்போது பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுமாரி நெட்டு இப்போ 999+ வந்துச்சுன்னா நீங்கள் டப்புன்னு உங்கள் ஐடி சப்போஸ் இப்போது ரெக்கவர் ஆகிடுச்சு, 999+ வந்துச்சுன்னா கேம் விளையாடாதீங்க, டப்புன்னு வெளில வந்து தள்ளி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் 999+ வந்துச்சுன்னா நீங்கள் பில்டிங் உள்ளே பூந்து போவீங்க, உங்களை ஹேக்கர்னு நினச்சி ரிப்போர்ட் பண்ணுருவானுங்க. வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்டு ப்ளே உங்கள் ஃப்ரெண்டு லிஸ்ட்டில் கூட இருக்கலாம், வேறு எனிமியாக கூட இருக்கலாம், ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு பேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் ஐடி கிடச்சிச்சுன்னா. அதேமாதிரி 999+ வந்துச்சுன்னா கேமை தள்ளி விட்டுருங்க, விளையாடாதீங்க. அதேமாதிரி வந்து இதுமாரி பக்கெலாம் பண்ணாதீங்க, பாறை உள்ளே போயிட்டு நீங்கள் எல்லோரையும் அடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அவன் ரிப்போர்ட் பண்ணுறான் நீங்கள் ஒரு ஹேக்கர்னு வந்துச்சு. நிறைய பேர் ஐடி இப்படி தான் ஹேக் ஆகிட்டுருக்கு, அதனால தான் இந்த வீடியோ சொல்லத்துக்கு நான் வீடியோ போட்டேன். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.